ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. பூஷ்ணாஸ்நாப்யாங்கிருதம் விஹராமி சர்வம் விகாரயாம் ப்ராஹ்மணே தீர்த்தேன பிரணதிஸ்த தேவதாப்யோ நமஹ.
ஆசனாதி சர்வோபசாரான் சமர்ப்பயாம் பிரணதிஸ்தேவதாப்யோ நமஹ யதா வாஹதா கதலை ஃபலதாம் பூலன் நிவேதயாமி பாணியாதமன சர்வோபசாரான் சமர்ப்பயாமி பிரஜாபதே அஜிஷ்டம் நிருபாமி இந்திரா இஷ்டம் நிருபாமி அக்னயே அஜிஷ்டம் நிருபாமி சோமா இஷ்டம் நிருபாமி அக்னேஷ்டம் நிருபாமி சோமா இஷ்டம் நிருபாமி அக்னிஷோமாபிய அஜிஷ்டம் நிருபாமி பிரஜாபதே இஷ்டம் நிருபாமி பிரம்மணே அஜிஷ்டம் நிருபாமி இந்திரா இஷ்டம் நிருபாமி வசுபியோ அஜிஷ்டம் நிருபாமி மருத்யோ அஜிஷ்டம் நிருபாமி ருத்ரேபியோ அஜிஷ்டம் நிருபாமி அபவஸ்ய ஸ்ரீவிஷ்ணுவேஷ்ணுபாமி ப்ரஹஸ்பதேஷ்ணுபாமி மித்ராயிஷ்ணுபாமி புருணாயிஷ்ணுபாமி ஆதித்யேபியோஜிஷ்டுபாமி அஸ்வியாஜிஷ்டுபாமி பூஷ்ணேஜிஷ்டுபாமி அக்ஷாயிஷ்ணுபாமி அக்ஷதே சோமாயிஷ்ணுபாமி அத்தத்குண்டே சத்தத்யாயிஷ்ணுபாமி யக்ஞதேஷேபியோ தேவேபியோஷ்ணுபாமி சர்வதேவேபியோஜிஷ்டுபாமி திருப்பிதிஷ்டஜாமி திருப்பிதிஷ்டஜாமி அக்னேஜோதிரசி அக்னேஜோதிரசி சமிதஹி ஸ்வாஹா அமிர்தமசி வாருணமசி அந்தரிதாராதய பிரத்யுஷ்டமுக்ஷ பிரத்யுஷ்டாராதய சித்பதி ஸ்தாபனாதோ சித்ரேண பவித்ரேண வசவ சூரியஸ்ய ரஷ்மிஹி வாக்பதி ஸ்தாபனாதோ சித்ரேண பவித்ரேண வசவ சூரியஸ்ய ரஷ்மிஹி தேவஸ்தா சவிதாபனாதோ சித்ரேண பவித்ரேண வசவ சூரியஸ்ய ரஷ்மிஹி ஏகம் ஸ்ருத்யாவதி பிரமாணாஹ கரசம்பூர்ணா வா மூலாக்ராப்யாங்கதக் ஸ்புரஹித்வா அபியர்ச்ச அக்ஷதை இமாமே அக்னேஷ்டகா தேனவசந்து ஆஜி இமாமே அக்னேஷ்டகா தேனவசந்து சருபி இமாமே அக்னேஷ்டகா தேனவசந்தே காஜ சதஞ்ச சாஸ்திரஞ்ச இதஞ்ச நைதஞ்ச பிரயுதஞ்ச அற்புதஞ்ச நிர்புதஞ்ச முத்ரஷ மத்யஞ்ச ஆந்தஷ்ட பராத்தஷ்ட இமாமே அக்னேஷ்டகா தேனவசந்து அதேனமன்யஸ்வா அனமதேனமன்யஸ்வா சரஸ்வதேனமன்யஸ்வா தேவசவித பிரசுவா ஷஷ்டிசதசிரமுதமான அஜந்தைத்மாத்மாஜாதமேதஸ்தேனேத்யஸ்வர்தஸ்வேதோர்தீஜாஸ்மா பிரஜயா பிஷபிரம்மோச்சேனாத்யேன அஸ்மின் அக்னிப்ரேரணோ பிரம்மன் சோமாயுத்மாதாஸ்தே ஆதத்ஸ்வா சமேதயஸ்வாஹா பரிதீன் சுஷ்ட்வா வாஜப்யாஜாக்னேஜாந்தம் பிரஜாபதே ஸ்வாஹா நைருத்யாதீஷாணாந்தம் இந்திராயஸ்வாஹா யுக்தோ மஹஜாதவேத புரஸ்தாதக்னிவித்தி கர்ம க்ரியமாணம் விதேதம் தம் சக்மேசேஸ்யாதி கத்தாத்மயாகாஸ்மான் புருஷாஞ்சனே ஸ்வாஹா யா திரஷ்டி நிபத்தி சேவிதிர நெய்தி தான் பாகத சிதாரயஜே சகம் ராஜனே மகாகுஸ்வாஹா சகம் ராதன்யே தேவ் ஜெய்ஸ்வாஹா பிரசாதன்யே தேவ் ஜெய்ஸ்வாஹா மத்தியே பூஸ்வாஹா போஸ்வாஹா சுஸ்வாஹா போ போ சுஸ்வாஹா சத்யேன த்வாபிகாரயம் சுதேவ் சசி தேவக்ஷியா அக்னதே ஸ்வாஹா சோமாஜ ஸ்வாஹா அக்னிஷோமா பியாகுஸ்வாஹா பிரஜாபதே ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹா வசுபியஸ்வாஹா வருத்யஸ்வாஹா ருத்ரேபியஸ்வாஹா அபௌபஸ்புஷ்யா ஸ்ரீவிஷ்ணவே ஸ்வாஹா ப்ராஸ்பதே ஸ்வாஹா மித்ராய ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹா ஆதித்யேபிய ஸ்வாஹா அஸ்விபியகு ஸ்வாஹா பூஷ்ணே ஸ்வாஹா அக்ஷாய ஸ்வாஹா அக்ஷதே சோமாய ஸ்வாஹா தத்தத் குண்டே சத்தத்யாய ஸ்வாஹா யஜ்ஞதிஷேபியோ தேவேபிய ஸ்வாஹா சர்வதேவேபிய ஸ்வாஹா இத்யந்தம் உத்வா த்ரவ்யாபிகார்ய சுருகும் சாவித்ரியா விரிஹீத்வா ஜுஹ்வா வ்யாஹுதீர் ஜுஹோதி ஓம் பூஸ்வாஹா ஓம் புவஸ்வாஹா ஓம் சுஸ்வாஹா ஓம் பூர்பூஸ்வாஹா அதோ தேவாவந்தோ விஷ்ணுருஜக்ரமே பிருத்யா சப்ததாம விஸ்வாஹா இதம் விஷ்ணுருஜக்ரமே த்ரேதா நிததேபதம் சமூடமஸ்ய பாகம் சுரே ஸ்வாஹா அதிதேன்பமக்குஸ்தாஹ அனுமதேன்பமக்குஸ்தாஹ சரஸ்வதேன்பமக்குஸ்தாஹ தேவசவித ப்ராசாவீஹ Ha ha ha!
அப்போ எதுக்காக வரார் அப்படின்னா, பக்தர்களுக்கு எதை வேண்டுகிறார்களோ அதற்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு ஒரு அவதாரம் எடுத்திருக்காராம். இப்போ இதுக்கு முன்னாடி யோகிகள்லாம் எங்கேயாவது பகவான் கடைசி காலத்தில் வைகுண்டத்துக்கு போகணுன்னா கலியுகத்தில் மட்டும் அப்படி வேண்டாதே, திருமலை க்ஷேத்திரத்தில் புல்லாக பிறக்கணும்னு வேண்டிக்கோ அப்படிங்கிறார். அதை தான் குலசேகர ஆழ்வார், திருவேங்கடத்து கரைச்சுனையில் மீனாய் பிறத்தல் யான் வேண்டேன் அப்படிங்கிறார். திருவேங்கடத்து கரைச்சுனையில் திருவேங்கட மலையில் மீனாயாவது பிறக்கணுங்கிறார். ஏன் அப்படின்னா, பக்தர்கள்லாம் கோவிந்த நாமத்தோட தரிசனம், கோவிந்த நாமத்தோடு அங்கே புஷ்கரணியில் டெய்லியும் குளிக்கிறாங்களாம். அந்த கோவிந்த நாமம் சொல்லி அப்படி குளிக்கிற அந்த பக்தர்களுடைய அழுக்க சாப்பிட்டா பகவானுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த பதவியான மனுஷ பதவி கொடுத்துருக்கனே, நீ போய் மீன் புரியவை கேட்குறியேன்னு கேட்டார். இல்லை இல்லை, திருமலையில் எப்படி இருந்தாலும் ஆனால் அது திருமலையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணார். அப்பேற்பட்ட திருமலையிலிருந்து நமது வாலாஜாபேட்டைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை அதுகுமா அந்தூர் பிரதான அர்ச்சகர் வேணுகோபால தீட்சதுலு அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த திருமலையில் காலையில் நான் உதயாஸ்தமன டிக்கெட்டுன்னு சொன்னனே, காலையில் சூரிய உதிச்சதுலேருந்து அர்த்தஜாம பூஜை வரையும் தன்னுடைய கையால் பண்ணக்கூடிய அந்த பெரிய கைங்கரிய பாக்கியத்தை அடைந்த அந்த மகான் அவர் வந்திருக்கார். அவரோட கூட ஆனந்த தீட்சதுலுன்னு அவரும் திருமலையிலையும் கைங்கரியம் பண்ணிட்டு ராமர் கோவிலில் பிரதான அர்ச்சகராக இருக்கார். திருப்பதி ஜாம்பவானால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அந்த ராமர் கோவிலில் பிரதான அர்ச்சகராக இருந்து நிர்வாகம் பண்ணிட்டுருக்கார். இவருடைய குமாரர் தான் நம்ம சம்ப்ரோக்ஷனுக்கு அஞ்சு நாளும் அன்வைச்சு நடத்தி கொடுத்துட்டுருக்கார். அப்பேற்பட்ட பெரிய பாக்கியமான இடம் பகவான் திருமஞ்சனம் பண்ணிக்க போகிறார். இந்த ராஜகோபுரம் கட்டிண்டு திருமலையில் இருக்க அந்த ஸ்ரீனிவாசர் தான் இங்கே இருக்கார் அப்படின்னு அந்த சிற்பங்களை இந்த ராஜகோபுரத்தில் வடிச்சிருக்கோம். அப்பேற்பட்ட அந்த திருமலையிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்து இந்த சனிக்கிழமை அதுவுமா மகா தோஷேஷு சர்வத்திர மகாசாந்திர் விதியத்தே, எப்பேற்பட்ட தோஷமும் போகணும்னா என்ன பண்ணணும்னு வைகான சாகமம் சொல்கிறது, மகாசாந்தி ஹோமம் பண்ணு அப்படின்னு. அந்த ஹோமம் பூர்ணாகுதி முடிஞ்சோடனே அந்த கும்ப புறப்பாடாகி ஜெகத்பதியான சர்வேஸ்வரன் அந்த உள்ள பால் அபிஷேகத்துக்காக காத்துட்டுருக்க சமயம் திருவேங்கடமலையிலேருந்து ஒரு சின்ன புஷ்பம் வர்றதே பெரிய பாக்கியம். அவர் சாத்தின்ற சேஷவஸ்திரத்தோடு கூட வர்றது இந்த வாலாஜாபேட்டையே பண்ண பாக்கியமாக கருதுறோம். அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சமயம் இந்த சமயம். அவளுக்கு பெரிய பெரிய கிருதஜ்ஞதை சொல்லிக்கிறோம். எல்லா சப மூலமாக அவளுக்கு நம்ம ஸ்ரீனிவாசர் கோயில் சார்பாக பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் ஒரு தடவை கோவிந்த நாம சொன்னோன்னா அதுக்கப்புறமா அவளுக்கு பகுமதியாகி மேலே கடம் புறப்பாடானது நடக்கும். ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா கோவிந்தா, திருப்பதியிலேருந்து பகவான் நமக்காக இங்கே வந்துட்டார். நீங்கள் சொல்கிறது பக்கத்தில் இருக்க தெருக்கே கேட்காது போல இருக்க. ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா, சேர்ந்தாப்புல இல்லை, சேர்ந்தாப்புல சொன்னாதான் சந்தோஷம். பகவானுக்கு கெட்டியாக சொல்லணும், சேர்ந்தாப்புல சொன்ன கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பா வாங்கிறார் ஆண்டாள். எல்லாரும் சேர்ந்து இதை பார்த்து தான் இங்கிலீஷ்காரன் கம்பைன் ஸ்டடின்னு ஒன்று ஆரம்பித்தான். அதே மாதிரி படிக்கிறது ஏகஸ்தபகா திரத்தியாயின்னு சாஸ்திரம் சொல்கிறது. யாராவது தபஸு பண்ணான்னா ஒத்தனா பண்ணணும், படித்தா ரெண்டு பேராக பண்ணணும், பிரார்த்தனை பண்ணால் கூட்டு பிரார்த்தனை வந்ததே ஆண்டாள் காலத்துலேருந்து. இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய சமயம். ஸ்ரீனிவாசர் வந்திருக்கார். அவருக்கு பிடிச்ச நாமா எது அப்படின்னா கோவிந்தா தான். ஏன் அப்படின்னா வேதத்துக்கு தலைவன் ஒரு பொருள் அந்த கோவிந்தாக்கு, அதையும் தவிர்த்து பசுமாடுகளுக்கு தலைவன் ஒரு பொருள், அதையும் தவிர்த்து அண்ட சராசரத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் நான் தான் தலைவன் ஒரே நாமால சொல்கிறேன். அந்த நாம கோஷத்தோடு கூட இருக்கு, ஏடு குண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா, ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா கோவிந்தா. சகலவாத்தியம் சகலவாத்தியம் ஆயுஷ்யமாரோ மாவேதாச்சோ பாவானம் மகியதே நான்யம் தனம் வசும் பகவத்ரலாபம் சுதம் வத்சரம் தீர்க்கமாயுஹோ.
ஆயுஷ்மானம் பவதி சதா ஜப்ரோ சுரேந்திரிய ஆயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டதி கல்யாண ததே ததேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாஜ ஸ்ரீநிவாசாஜ மங்களம் மங்களம் கௌசலேந்திராஜ மகனிய குணாப்பணே சக்கரவர்த்தி தனூஜாஜ சார்வபௌமாஜ மங்களம் கல்யாணாத்மதகாத்ராஜ அமிதாத்த பிரதாதினே சிவத்வேங்கடநாதார்ய ஸ்ரீநிவாசாஜ மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாஜ மகாத்மனே ஸ்ரீமத்தி கணசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் Ah!
வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா.